Graham. Say what's up, America. Half of you should know me, right? Other half a replica. வேலூர் மாவட்டத்தில் உள்ளவங்க நண்பன் ஹக்கீம் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வேலூர்லேயே ஃபேமஸ்டான ஒருத்தர் மெரசல் சுந்தர் அவர்கிட்டக்கு தான் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் கூட தோர்னமெட்டில் சாதாபுரம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன பேர்டு வச்சிருக்காரு, அவர் என்னென்ன புறா வச்சுன்னு இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தான் சுந்தர் போய் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன பேர்டு வச்சுன்னு இருக்காரு, எத்தனை வருஷமாக புறா வளர்த்துன்னு இருக்காரு எல்லாம் கேட்டுக்கலாம். ஹக்கீம் பை, வணக்கம் ஹக்கீம் பை. நான் வந்து 12 வயசுலேருந்து புறா வளர்த்துட்ருக்கேன். நம்மக்கிட்ட சாதா புறா, கர்ணப்புறா, பூரி புறாங்க எல்லாம் இருக்குது. பார்க்குறது பார்க்குறீங்க, எது எது பார்க்குறீங்களோ பாருங்கள். சரி ஓகே சுந்தர் பை, லாஸ்ட் டைம் வந்து உங்கள் புறா வந்து தோர்ணம்பட்டில் கலந்து சாதா புறாவில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சு. ஆமாங்க, நம்ம வேலூருக்கே வந்து ஒரு பேர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு சுந்தர் பை. ஆமாங்க, அதே மாதிரி உங்கள் இப்போ இந்த வருஷம் கூட நீங்கள் கண்டிப்பாக கலந்துட்டு ப்ரைஸ் அடிப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை கலந்துட்டுருக்கோம். நம்ம ரெண்டு டோர்னமெண்ட்டில் கலந்துருக்கோம். வேலண்ணன் ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறாரு, அதுலேயும் என்ட்ரி கொடுத்துருக்கோம். அப்புறம் கார்த்திக் கிளப்பு மூலிமா அவர்கிட்ட ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கோம். நம்மக்கிட்ட போன தடவை பந்தி அடித்த புறா இறந்துருச்சு, அதோட அப்பா அம்மா இருக்குது வீட்டில் இருக்குது. அதோட வம்சம் வச்சுன்னு இருக்கு. ஆ இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது எல்லா புறாங்களும், அதோட அப்பா அம்மாலாம் அப்படியே இருக்குது. சரி ஓகே சுந்தர் பை, அந்த புறாங்களை பற்றி காமிங்க. ஆ சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஆ வாங்க பார்க்கலாம். ஹக்கீம் பை வணக்கம் பை. இது வந்து நம்ம வீட்டில் பழைய சாதா புறா. இது வந்து குறைஞ்சது நம்ம வீட்டில் ஒரு 8 வருஷமாக இருக்குது. இதில் புறாங்க பண்ணி போன டோர்னமெண்ட்டுக்கு விடுறதுக்கு இருந்தோம், கொரோனானால லாக் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் பட்டாவங்க பண்ணி வச்சுருக்கோம் வெளியே. இந்த புறா அது புறாங்க தான் விட போகிறோம். சரி சுந்தர் பை, இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இறங்கின புறா? இல்லை பை, இது நம்ம வந்து மெட்ராஸில் வாங்கினது, இது வந்து வேலூரில் வாங்கினது. வாங்கி நம்ம பேர் பண்ணியிருக்கோம். சரி, நீங்கள் நம்மளே பேர் பண்ணி இதில் இது முன்னாடி பட்டாங்க எல்லாம் பறக்கவிட்டுருக்கீங்க? ஆ, நம்ம ரெகுலராக எல்லா புறாவும் பறக்கவிடும் பை. சிக்ஸ் இறக்கிறதுலாம் பறக்க மாட்டோம் தான் விடுவோம், விற்க மாட்டோம். இது வரைக்கும் எந்த சிக்ஸும் நம்ம விற்றதே கிடையாது. சரி சுந்தர் பை, இதில் மேக்ஸிமம் எத்தனை அவர் பறந்து? ஒரு 7 அவர் பறந்துருக்கு. போன தடவை வந்து ஒரு 2 கல்வி புறா பறந்துருந்துச்சு, ஒரு 7 அவர். அதுக்குள்ளேயோ லாக்டவுன்ன்றதுனால புறா விடல, எங்கேயுமே டோர்னமெண்ட் நடக்காதனால விடலை புறா. சுந்தர், இது மேல் இது இப்போ ஜெதல தான் இருக்கு. ஆ இப்போ ஜெதல தான், இப்போ தான் ப்ரீட் பண்றதுக்கோசரம் ஜெத பண்ணிருக்கோம். ஆ இந்த ஃபெமில தான். இது சென்னை மேல்ல, சென்னை மேல் வேலூர் ஃபெமில். வேலூர் ஃபெமில். இதுங்க குட்டிங்க எல்லாம் 7 அவர் பறந்து பறந்திருக்கு. நம்மகிட்ட இருக்கிற எல்லா சாதாதிலயும் புறாங்க பறந்திருக்கு. எல்லாம் ரிசல்ட் பண்ணா, ரிசல்ட் பண்ண போறாங்க, ஜெத பண்ணி வச்சிருக்கோம். இந்த வருஷம் டோர்னமெண்ட் வரதுக்கு அப்புறம் நான் வேற புறாங்க காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஜெத எங்க உடல இருப்பா? மேல் ஃபெமில். ஆ இதுவும் நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற புறா தான் போய் வெளியே எடுத்து ஜெத பண்ண புறம். இது ஆம்பூரில் எடுத்தது, இது வேலூரில் எடுத்தது. இதுக்கு ரெண்டுக்கும் ஜெத பண்ணி ஒரு 4 hour 4.5 hour புறா பறந்துட்டுருக்கு. இன்னும் நம்ம முழுசாக ரிசல்ட் பார்க்கல, ஏன்னா 1.5 கல்லி சிக்ஸ் தான் பறந்துட்டுருக்கு. முழுசாக அது ஓட்டி பார்த்தா தான் அது என்ன எது ரிசல்ட் தெரியும். இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை பேர் பண்ணியிருக்கிறது இது. ஃபர்ஸ்ட் முறை இந்த குட்டிங்க வந்து கண்டிப்பாக நல்ல ரிசல்ட், நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்ல ரிசல்ட் பண்ணணும். நீங்கள் கெஸ்ட்டில் ஜெத பண்ணியிருக்கோம், புறாவும் பறந்துட்டுருக்கு. இந்த புறாவும் பறந்துட்டு, இதோட சிக்ஸும் பறந்துட்டுருக்கு நம்மக்கிட்ட. இதோட ஐ சைடில் மேல. ஆ அது மேல். ஆ விட்டு போகிறேன். இதுவும் நம்மளது வீட்டு, இது ஒரு சாதா பேரவை. இது வந்து இங்கே வேலூரில் தான் எடுத்தது. இது ஃபீமேல் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் எடுத்தது. பந்தயத்துக்கு உரத்துக்கோசரம் பட்டாவாக எடுத்துகிட்டு வந்தது. அப்படியே அது கொஞ்சம் பந்தயம் தள்ளி தள்ளி போகிறதுனால அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ப்ரீடிங் போட்டோம். இது லாஸ்ட்டாக ஒரு 5.5 hour நம்மகிட்ட பறந்த ஃபீமேல். இது உங்கள் வீட்லேயே பறந்துருக்கு? நம்ம வீட்லேயே பறந்துருக்கு. நம்ம வீட்டில் பழக்கமான ஃபீமேல் தான், அதுவும் ப்ரீடிங்கோசரம் ரெக்கார்ட் பண்ணி போட்டோம். ரிசல்ட் பண்ணி, ஆ ரிசல்ட் பண்ணிச்சு, ப்ரீடிங்கோசரம் போட்டோம். அது 5 hours மேலே? ஆ 5 hours மேலே. சிங்கிளாக பறக்கும் புறா, எந்த புறா கூட ஜெத பண்ணாது. புறா திறந்து வச்சுருந்து புறா பறக்கும். மேல் இது இதுங்களை குட்டி இப்போ ப்ரீட் ஆகி இருக்கு? ஆ இருக்கு, இப்போ தான் முட்டைகிட்டு இருக்கேன். இப்போ தான் முட்டைகிட்டு இருக்கு. விட்டு பாருங்க.
இதுவும் ஒரு நம்ம சாதா பேர் பை. இதுவும் இப்போ தான் நியூவாக புதுசாக ஜெதை பண்ணியிருக்கோம். இது இதில் ஒரு சிக்ஸ் மட்டும் இறக்கி ஓட்டி நல்லா டைம் பண்ணி பறந்துருக்கு. அது பறந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு. ரெண்டாவது இப்போ முட்டைகிட்டு இருக்குது. இது இதோட ரொம்ப அதிகம். நம்ம மலை அடியில் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகம் அடியெல்லாம். சரி, நான் போய் இந்த சரி சுந்தரப்ப இந்த இதோட கலர் பேர் என்ன சொல்லுங்கள். இது சுருமை ஜோக்கியா சொல்லலாம் பை. சுருமை ஜோக்கியா. ஆ, இல்லை மேலே போய் உட்காரும் இறங்குவோம். நம்ம ஓட்டுறதில்ல, எந்த பெரிய புறாங்களும் ஓட்டுறதில்ல. அப்படியே வச்சுப்போம், குட்டிங்க மட்டும் இறக்கி ஓட்டி விடுவோம். ஆ, இது மேல் அது ஃபீமேல். ஆ, இதுவும் நம்ம வீட்டில் ஒரு பேர் பை, கைரா பேர். இது இப்போ தான் நாங்களும் ஜெதை பண்ணோம். இது வீட்டில் நம்ம வீட்லேயே பிறந்த ஆண். இது வெளியே எடுத்த ஃபீமேல். இதுக்கும் இதுக்கும் ஜெதை பண்ணி இப்போ முட்டையில் இருக்கு. நல்லா ரிசல்ட் பண்ணணும்னு சேர்த்துருக்கோம். இது சரி சந்தர்ப்பம், இது உங்கள் வீட்டில் ஆண் பறந்துருந்துச்சா? இல்லை, ரெக்கக்கட்டில் தான் பறக்கலை. நாங்கள் அதிகமாக ஓட்டுறதில்ல போய். கொஞ்சம் நல்லா புறாந்து இருந்தால் ரிக்கி வச்சுக்குவோம். ஏன்னா பறந்து அடிச்சிடுது சொல்லிட்டு புறாங்க பத்திரப்படுது. வேணுன்றதுனால வச்சுக்குவோம், வீட்டில் வச்சுக்குவோம். சரி சந்தர்ப்பம், இது மேல், இது மேல், இது ஃபீமேல், இது ஃபீமேல். ஆ, இதுவும் நம்ம வீட்டில் ஒரு பேர் பை, சுருமையான் சப்ஸா ஃபீமேல். இதில் சிக்ஸ் வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் ரொம்ப ரிசல்ட்டாகி கீழே இறங்க முடியல. அதில் பூரா சின்ன வயசுலேயே கிளம்பிடுது. காயப்படும் போதே அது ஆட்டோமேட்டிக்காக கிளம்பிடுது. அதனால் ஒரு ரெண்டு சிக்ஸ் அதே மாதிரி பண்ணியிருக்கிறதுனால இந்த தடவை ரெக்க கட் பண்ணி வச்சுருவோம். இதோட சிக்ஸை கொஞ்சம் பெரிய புறா ஓட்டி பார்க்கணும். சரி சுந்தரப்பே, நீங்கள் வந்து சாதா புறா இத்தனி வச்சுருக்கீங்க, இத்தனி புறா ஓட்டிருக்கீங்க. ஓகே, சாதா புறாலையும் இசிப்பு இருக்கா? ஆ, இருக்குது பை. சாதா புறாலையும் இசிப்பு இருக்குது. கர்ணப்புறா மாதிரி வந்து இருக்க முடியாத மாதிரி இஸ்தின்னு நம்மக்கிட்ட ஒரு பேர் இருக்குது. அதோட சிக்ஸ் இருக்குது. கர்ணப்புறா எப்படி வட்டம் அடித்து உட்காரதோ அந்த மாதிரி தான் வட்டம் அடித்து உட்காரும். புறா நல்லா தூரமாக போயிட்டு கர்ணப்புறா மாதிரி வட்டம் அடித்து தான் கீழே இறங்கும். புறா இருக்குது நம்மக்கிட்ட. அதோட கூட இருக்குது. ஆ, இருக்குது. உட்காராது புறா. ஒரு ஆமாம், சத்திரியில் உட்காரத்தே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும். புறா கால் உடுறதே அஞ்சு நிமிஷம் ஆகும். அது சாதா புறாலையும் இசிப்பு இருக்குது. இல்லை இல்லை, இருக்குது. சாதா புறாலையும் இசிப்பு இருக்குது. ஆ, அக்கியமே இது ஒரு சாதா பேர். நீங்கள் கேட்டிருந்தீங்க சாதா புறாவில் இசிப்பு இருக்கான்னு கேட்டிருந்தீங்களே. இந்த பேரோட சிக்ஸ் வந்து அப்படி தான் பருகும். கர்ணப்புறா மாதிரி போயிடும். உட்காரத்துக்கு சத்திரி மேலே வந்தால் அஞ்சு நிமிஷம் ஆகும். இஸ்திட்டு தான் இருக்கும் புறா. ஒரே இடத்துல நின்று பட்டர்ஃப்ளை மாதிரி இஸ்திட்டு தான் இருக்கும். இந்த பேரில் வர்ற எல்லா பட்டாங்களும் அப்படி தான் பறக்கும். அக்கியம்பி, இது மேலே? ஆ, அது மேல். இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இறங்கணும்? ஆ, இது நம்ம வீட்டில் இறங்கணும் மேல். சுந்தரபாய், சாதா புறா வந்து மேக்ஸிமமாக எத்தனை கல்லில் பறக்குது? நம்ம புறா பண்ணுறதை பொறுத்து இருக்குது பை. நம்மளுக்கு ரெண்டு கண்ணில் வேணும் புறா பறக்கணும்னு சொன்னாலும் பண்ணலாம். அஞ்சு கல்லில் புறா பறக்கிற மாதிரி வேணாலும் பண்ணலாம். தஸ்தாய் புறா பறக்கணும்னா நம்ம பண்ணலாம். நம்ம பண்ணுறதை பொறுத்து தான் புறா. இது குட்டி தான் அப்படியே இஸ்தினே பறக்கும். ஆ, இஸ்திக்கிட்டே பறக்கும். புறா உக்காராது. அஹிம் பை, இந்த புறாவில் வந்து ஒரு ஆறு கல்லி அஞ்சு கல்லியில் புறா பறந்துருக்கு. ஒரு ஆறு அவர் ஏழு அவர் ஏழரை அவர் அது மாதிரி பறந்துருக்கு. நல்ல ரிசல்ட்டான புறா. எந்த புறாவோடய ஜெதாவாது.
புறா ஜதை சேர ஒரு ஜங்கிலி புறா கிராஸ் ஆனாலும் புறா அப்படியே தூரம் இஸ்திட்டு போயிட்டே இருக்கும். ஆமாம், புறா பறக்கும். எந்த புறா நம்ம ஒரு 50 புறா ஓட்டி விட்டாலும் அந்த 50 புறா கூடயுமே சேராது, அது தனியாக தான் போய் பறக்கும். நல்லா பறந்துருக்கு இந்த வருஷம். இதுக்கெல்லாம் புறா பண்ணி வச்சுருக்கோம் ஓட்டுறதுக்கு. மேலே அது மேலு இதோட கலர் என்ன சுந்தர் சொல்லுவீங்க? ஆ, சுருமை ஜோக்கியா, தலை ஜோக்கியா. இது ஃபீமேல். இது ஃபீமேல். அக்கிம் பை, இது வந்து இப்போ எடுத்தேன், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எடுத்த மேல். இது ஃபீமேல், நம்ம வீட்டிலே இருந்த ஃபீமேல். இது வந்து இப்போ தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எடுத்தேன், ஜெத பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பறந்து பார்த்து ரிசல்ட்டு சொன்னால் தான் தெரியும். பாருங்கள், அருமையாக. ஆ, இப்போ நல்லா பறக்கும். நல்ல நல்ல லைனேஜ் மேல் தான். நல்லா தலைக்கட்டெல்லாம் நல்லா பெருசாக வச்சு நல்ல பச்சை கண் புறா தான் போய் சொல்லுவோம். இதுக்கு நம்ம போட்டு கண் திருத்தி எடுக்கணுன்றதுனால நம்ம வேறு கண் புறா கொடுத்துருக்கோம். அதுக்கு அந்த ஃபீமேல காமிங்க சொல்றது. அக்கிம் பை, இந்த சாதா பேர் வந்து எடுத்து நான் ஜெதை பண்ணது. இது ஜாக்சினியில் ஒரு பேர் எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு இது வேலூரில் வந்து பாலான்றவர்கிட்ட வாங்கினது. ஓல்டவுன் பாலான்னு சொன்னால் தெரியும் எல்லாருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரெண்டு சமீர்ன்றவர்கிட்ட வாங்கினது. இந்த புறா இப்போ தான் ஜெதை பண்ணியிருக்கோம், முட்டைக்கு வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள் இதோட ஐஸ்லைன்லாம் பாருங்கள். இது மேல் தானே? ஆ, அது மேல். ஓகே செந்தர் பை, இப்போ வந்து உங்க சாதா புறாங்களை பத்தி பார்த்தோம். இப்போ வந்து கர்ண புறாலையும் நீங்க டோர்னமெண்ட்ல கலக்க ஒரு வச்சிருக்கீங்க இருக்கீங்க. அந்த புறாங்களும் பூரி புறாங்களும் காமிங்க. ஆ, இருக்கு பை. நம்ம கிட்ட சாக் பறக்கிற சப்ஜா புறாங்களும் இருக்கு, பூரி புறாங்களும் இருக்கு, காமிக்கிறேன். சரி, ஓகே செந்தர் பை, அது காமிக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டு கர்ண புறாவை. இதில் சிக்ஸ் வரைக்கும் நான் ஒரு 6 ஓவர் 7 ஓவர் அது மாதிரிலாம் ஓட்டியிருக்கேன். இதோட சிக்ஸ் நம்மகிட்டையும் இருக்குது, நல்லா பறந்துட்டுருக்கு. இப்போது டோர்னமெண்ட்டுக்கு அது தனியாக ஜதையிலேருந்து உடச்சி வச்சுருக்கேன். பாருங்க இதோட ஐஸ்லைன்லாம் பாருங்க. இது சப்ஜா ரெக் தர்பி. சப்ஜா ரெக் சொல்லுவீங்க. சரி சந்தர்பி, இந்த புறால வந்து எப்படி அடி எப்படி இருக்கும்? அடியெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். நான் வந்து பறக்கிற புறா வந்து நார்மலா தான் வச்சுட்டு இருந்தேன். முதல்ல விட்டா பறக்கணும், சும்மா அடிச்சுக்கணும் சொல்லிட்டு. இப்போ நோட்டீஸ்ல வந்து நல்லா இழுத்து அடி அடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்னு, சரி நம்ம டிஃப்ரெண்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஜெத பண்ணி வச்சிருக்கோம். சரி சந்தர்பி, அது ஓகே. நிறைய அடி அடிச்சா புறா வந்து பறக்கிறது டைமிங் கம்மி ஆயிடும். அடி எவ்வளவு அடிதோ அவ்வளவு டைமிங் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு ஃபுல்லா இருக்கு. ஆமாம், இதில் வந்து நம்ம வீட்டு மேலே வந்து போனால் மட்டும்தான் அடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். வீட்டு மேலே வந்து மட்டும்தான் புறா சத்திரி மேலே பார்த்தா தான் அடிக்கிற மாதிரி ஜெதை பண்ணியிருக்கோம். சும்மாலாம் அடிக்காது. புறா போயிட்டு வீட்டான போயிட்டு வந்து வீட்டு மேலே வந்து சத்திரி மேலே நிற்கும் போது அடிச்சுட்டு போவோம். அக்கிம் பை, இது ஒரு நம்மகிட்ட ஒரு 7 வருஷமாக இருக்குது இந்த புறா. இதுலேயும் புறாங்க சிக்ஸ் வரைக்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கு. அடியெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட ஐஸ்லைன்லாம் பாருங்கள். இது மேலே சொல்லுங்கள். ஆ, அது மேல். சீனி ஆனு சொல்லுவீங்க? ஆ, சீனி, சப்ஜா சீனி. சப்ஜா சீனி மேல். இது ஃபீமேல்.
நானோட பட்டங்கள்லாம் ரொம்ப அருமையாக அடிக்கும் போய், நல்லா இழுத்து அடி அடிக்கும் புறா, நல்லா அச்சின்னு பறந்த போகிறாங்க தான். இந்த ஜெதை வந்து நான் உடச்சி போட்டிருக்கேன். இந்த மேல் தான் வந்து இந்த வருஷம் டோர்னமெண்ட் விடுறதுக்கோசரம் ஜெதை உடச்சி சிங்கிளாக வச்சுருக்கோம். அக்கிம்பே நாங்கள் சும்மா ஓட்டி பார்த்துருக்கோம். இது அடி மட்டும் தான், ஒரு அடி ரெண்டு அடி தான் அடிக்குது புறா. ஆனால் ஒரு 8 hour 9 hour 10 hour கூட பறந்துருக்கு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் உட்காந்து பார்த்து பறந்துருக்கு புறா. இந்த வருஷம் டோர்னமெண்ட்டுக்கு தான் உள்ளான்னு இருக்கும். இதோட மேல் ஐசைன்லாம் பாருங்கள். பறந்துருக்கு அகிம்பே 7 hour 8 hour 9 hour. நம்மக்கிட்ட பூரி பேரங்களும் இருக்குது. பூரி பேரில் இது வந்து நம்ம வீட்டிலே இறங்கின குட்டி. இது இது வந்து ஒரு 12-13 வருஷத்து ஆண் அகிம்பே. இது சரி சந்தர்ப்பம். இந்த ஆணுக்கு என்ன கலர் சந்தர்ப்பம்? ரோஸ் பூரி, ரெட் பூரி, ரோஸ் பூரி, ரெட் பூரி எப்படி வேணாலும் சொல்லலாம் பே. இதுக்கு வயசு மட்டும் எவ்வளோ? ஒரு 13 வயசு இருக்கும் பே. இதுங்க 13 வருஷத்து புறா. அது நம்ம வீட்டிலே இறங்கினது. அது ஃபீமேல் பேர் என்ன சொல்லுங்க? லால் கட் காஸ்னா தான், சிவப்பு கட்டு காஸ்னிபுரா சொல்லுங்க. காஸ்னிபுரா 8 வருஷம் புறா. 13 வருஷத்து ஆண் பே. 13 வருஷம். நான் தீனி கொடுக்கலாம், தீனி சாப்பிடாது. இது பசங்க யார் வந்து வச்சா கூட சாப்பிடாது. நம்ம தீனி கொடுத்தா மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இதுவும் கையில தரமா சாப்பிடாது. இதுக்கு தரமா சாப்பிடு. இதுவும் நம்ம வீட்டில் இறங்கின ஜாக் பூரி புறா அகிம்பை. நம்ம இதோட அப்பா அம்மா வந்து வெள்ளை பூரி புறாங்க தான். வெள்ளை பூரி ஆணுக்கும் ஜாக் ஃபீமேலுக்கு வந்தது. இந்த ஆணுக்கு வயசு அதான் நம்மக்கிட்ட ஒரு 8 வருஷம் 9 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஆண் நம்ம வீட்டிலே பிறந்த ஆண் தான். இதுங்க பட்டாங்க வந்தாலும் வெள்ளை பூரி ரெட் பூரி எல்லாம் வந்திருக்கு போய். நம்ம வச்சுருக்கோம், நம்ம ஸ்டாக் பண்ணி தான் வைக்கிறது. நம்ம இது வரைக்கும் எந்த புறாவும் விற்றதில்லை. நம்ம குண்டில் இறங்குற புறா எதுவும் விற்றது கிடையாது. அப்படியே ஜெதவடை இது வந்தது. அப்படியே ஜெதவடையாகவே வச்சுருக்கோம். காஸ்னி பியூரி, காஸ்னி ஃபீமேல் தான் பே. பூரி ஃபீமேல்லாம் சொல்கிறாங்க, நம்ம காஸ்னி தான் சொல்கிறோம். ஃபீமேல் ஆக்கியம்பே. இது ஒரு பூரி ஜெதை பே. நல்லா இதுவும் இந்த ஜெதையில் வந்து ஒரு பட்டா எடுத்து ஓட்டியிருக்கோம். நல்லா பறந்துருக்கு. பறந்துருக்கு நம்மக்கிட்ட. பூரி புறாவும் பறந்துருக்கு நம்மக்கிட்ட. ஒரு 4 hour 5 hour பறந்துருக்கு. புறாங்க பறந்துருக்கு. என்ன கலர் சொல்லுவீங்க? நாங்கள் வெள்ளை பூரி, சீட்டா பூரி, ஒயிட் பூரி, ஒயிட் பூரி, சீட்டா பூரி எப்படி வேணாலும் சொல்லலாம். ரொம்ப ஜெய்சாண்டிக்கு அப்படியே லென்த்தாக இருக்கு போயிடும். புறா ரொம்ப நல்லா இருக்கும் போய். இதில் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கருப்பில் கருப்பு கண் பேர் பே. பெரிய பேர். இதில் குட்டிங்கெல்லாம் நல்லா அருமையாக வந்திருக்கு. இது பாருங்கள். இது மேல் தானே? ஆ, அது மேல். சின்ன கோவில், பெரிய தலைக்கட்டை. விடுங்க, நிற்க விடு.
சுந்தரபேன் சாதா புறா அவங்க பறந்துச்சு அதுக்கு குத்த சர்டிபிகேட்டோ இந்த ஃபெஸ்ட் ப்ரைஸ். ஆ ஆமாங்க பை, சாதா புறா பறந்தப்போ கொடுத்த சர்டிஃபிகேட்டும் கப்பும் இதுதான். 2019 வேலண்ணன் நடத்தின டோர்னமெண்ட்டில் பறந்தது. சரி சுந்தர் பை, எத்தனை அவர் பறந்துச்சு உங்கள் புறா? நம்ம புறா அன்னைக்கு பந்தயத்தில் பறந்தது வந்து 2 மணி நேரம் 2 நிமிஷம் தான். என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம புறா பறந்துட்டு இருக்குது ஒரு 7 hour 7.5 hour ஜெயிக்கா புறா அவனை பறந்துட்டு இருக்குது. அந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, கோயிலை அடித்து புறாவுக்கு வந்து தொண்டையில் வந்து கிழிஞ்சிச்சு. தையல் போட்டு வச்சதுனால மறுநாள் உடம்புல அது தண்ணி வெளியே வந்துட்டே இருக்கவே உடம்புல. நீங்க தயார் பண்ண தயார் பண்ண? நம்ம வீட்ல இறங்கனே புறா அது இல்ல சார், ஓட்டறதுக்கு தயார் பண்ணது வேற. ஆமா, வேற ஜோயிகா புறா வந்து அது வந்து என்ன ஆயிடுச்சுனா, இப்ப நம்ம என்ட்ரி கொடுத்துட்டோம், எல்லாரும் வீட்டான வந்துட்டாங்க. சாயங்காலம் மேல் கிளம்பி தான் அடிச்சு கீச்சடிச்சு எல்லாரும் வீட்டான வந்துட்ட அப்புறம் என்ன பண்றது, சரி ஒரு புறா நம்ம வந்துட்டாங்க உள்ளான்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜா வடை மஞ்சா முடி கூட போயிருக்காது, கையில பிடிச்சாலே கத்தும் எல்லாருக்கும் தெரியும். அது அந்த புறா விட்டு தான் 2 hour 2 நிமிஷம் பறந்தது. அதுவும் இல்லாமல் 60 பேர் 70 பேர் கலந்துக்கின டோர்னமெண்ட்டில் அந்த குட்டி பறந்தது. அந்த டோர்னமெண்ட்டில் நம்மளும் கலந்துக்கணும். சபீர் வை எல்லாரும் பறந்து எல்லா ஊர்லேருந்து பறந்து விட்டு விட்டதில் இந்த புறா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணது. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்தது போதும், எண்டு பண்ணிக்கலாம். சுந்தர்பை வந்து கூப்பிட்ட உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி லாஃப்ட்டுக்கு கூப்பிட்டாரு. ஓகே சுந்தர்பை, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி பை, நீங்களோ போட்டதுக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய நீங்கள் போடணும், உங்கள் யூடியூப் சேனல் வளரணும், என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சுந்தர்பை. அடுத்த வாட்டி வந்து சாதா புறாலையும் கர்ணப்புறாலையும் நீங்கள் கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக கரோட இது. சரி ஓகே சுந்தர்பை.